வணக்கம். உலகம் சுற்றும் சினிமா, உங்கள் நண்பன் பால்கி. உலகம் சுற்றும் சினிமா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் அவர்கள் 40. பாக்யராஜ் சார் சினிமாவுக்கு வந்து 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த பெருமைக்குரிய கலைஞனை பற்றி ஒரு அருமையான ஒரு பதிவு. தமிழ் சினிமாவில் முதன் முதலாக டைட்டில் அப்படிங்கிறது, தமிழ் சினிமா தோன்ற காலத்துலேருந்து டைட்டில் போடுவாங்க. அந்த நடிகர் பேர் தியாகராஜ பாகவதர்னா தியாகராஜ பாகவதர், எம்ஜிஆர்னா எம்ஜிஆர், மக்கள் தலகம் எம்ஜிஆர், ஏலிசி மன்னர் தியாகராஜ பாகவதர், மக்கள் தலகம் எம்ஜிஆர், நடிகர் தலகம் சிவாகணேசன், நவரச தலகம் முத்துராமன், இவங்க டைட்டில் போடுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படிலாம் போடுவாங்க. முதல் முறையாக தமிழ் சினிமாவில் டைட்டிலில் நடிகர் பேரை போடாமல் அந்த கேரக்டர் பேர் சப்பானி, பரட்டை, மயில் இப்படி என்று போடப்பட்ட ஒரு வித்தியாசமான முதல் தமிழ் திரைப்படம் 16 வயதிலே. இந்த 16 வயதிலே ஏன் குறிப்பிட்ற அப்படின்னா, இந்த படத்தை இயக்கியவர் இயக்குனர் எம்ஏஎம் பாரதிராஜா அவர்கள். அந்த படத்தில் பாக்யராஜ் சார் உதவி இயக்குனராக பணிபுரிகிறார். அதுக்கப்புறம் அவருடைய கிழக்கிய பூமுறையில், சிவப்பு ராஜாக்கள், இந்த படங்கள்லாம், புதிய வார்ப்புகள், அவர் ஹீரோ அறிமுகிறார். இதெல்லாம் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட, பாரதிராஜாவிடம் பாக்யராஜ் சார் அவர்கள் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் தனியாக வந்து தனிச்சு நின்று முதல் முறையாக இயக்கிய படம் சூரலாத சித்திரங்கள். இப்போது இவருடைய குருநாதர் ஒரு புதுமை பண்ண மாதிரி, ஒரு வித்தியாசம் பண்ண மாதிரி இவர் ஒரு வித்தியாசம் பண்ணியிருப்பார். அதுவும் தமிழ் சினிமாவுக்கு புதுசு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் போட்டோம்னா டைட்டில் போடுவாங்க, டைரக்டர் பேர் பேர் படம் போட்டோம்னா டைட்டில் போடும்போது ரெண்டில் போடுவாங்க. படம் தொடங்கி ஒரு 2வது ரீலில், ஒரு 3வது ரீலில், ஒரு 4வது ரீலில் இந்த அந்த போடுற அந்த உத்தியை முதல் முதலாக தமிழ் சினிமாவில் பயன்படுத்துவர் கே பாக்யராஜ் சார் தான். அதுலேயும் அவர் விடிய வரை காத்திரு படத்தை, அவருடைய டைரக்டர் கார்டு வந்து படத்தினுடைய பின்பகுதியில் தான் போடுவார். சுருளா சித்திரங்கள் அவருடைய முதல் படத்திலே பார்த்தீங்கன்னா, கதை ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 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 அருமையான காட்சி. அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து காலையில் வீட்டில் தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க. கோலம் போட்டுட்டு அதில் வந்து வழக்கமாக நல் வரவுன்னு எழுதுவாங்க. இந்த நல் வரவுன்னு எழுதின அந்த அந்த அதில் வந்து அப்படியே ஃப்ரீஸ் பொருளில் அப்படியே கேமரா ட்ராவல் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அதில் தான் டைரக்டர் கார்டு போடுவார். அவருடைய முதல் படம் நல் வரவு, தமிழ் சினிமா அவருடைய நல் வரவு தான் கே பாக்யராஜ் சார். அது அவரே ஒரு சிம்பாலிக்காக சொன்ன மாதிரி, அந்த நல்வரவில் தான் அவருடைய டைட்டில் கார்டு போடுவார். அவருடைய முதல் படம் சோழ சித்திரங்கள். இப்போது பாக்யராஜ் சார் பற்றி, அவர் நடிகர், ஒரு ஒரு இயக்குனர், வசனகர்த்தா, இதெல்லாம் தாண்டி இசையமைப்பாளர், இதெல்லாம் தாண்டி நல்ல பாடகர், இதெல்லாம் தாண்டி இப்போது திரைக்கதை அப்படின்னா, ஒரு படத்தை மிக விறுவிறுப்பாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆடியன்ஸ் வந்து படத்தோட ஒன்றை வைக்கிறதுக்குமான ஒரு உத்தி தான் அந்த திரைக்கதை. அது சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா, காலம் சென்ற இயக்குனர் ஸ்ரீதர் சார் சொல்லுவார், ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை டைட்டாக இருந்தால் போதும், ஏன் படம் வந்து ஹிட் ஆயிரும், படம் வெற்றி, திரைக்கதை டைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி கரெக்டாக கணக்கச்சிதமாக அமைஞ்ச படங்கள் பாக்யராஜ் சார் படங்கள். அவர் தான் அவருடைய திறமை. இப்போது திரைக்கதை அப்படின்னா, படம் வந்து எங்கே தொடங்குது, அது எப்படி தொடங்குது, ரெண்டாவது இன்ட்ரல் பிளாக் எப்படி, அது எப்படி இன்ட்ரல் பிளாக் இருக்குது, எப்படி கிளைமேக்ஸ், எப்படி கிளைமேக்ஸில் ஒரு படம் முடிய போகும்போது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பிளே மாற்றக்கூடிய உத்தி பாக்யராஜ் சாருடைய உத்தி. இப்படி தான் முடியும், இப்படி தான் இப்போ முடிய போகுது அப்படிங்கும்போது அந்த கடைசி ஒரு நிமிஷத்தில் கிளைமேக்ஸ் அப்படியே வேற மாதிரி தூக்கி போடுவார். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் முந்தானி முடிச்சு. அந்த ஊர்வசி கேரக்டரு, அதாவது பாக்யராஜுடைய ஒய்ஃப் வந்து வீட்டுக்காரர் நம்மளை வந்து தலைவர் ஈ. இப்போ அதுக்கு ஒரு மிக அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்ன கேட்டிங்கன்னா, முந்தானி முடிச்ச படம். ஒரு படம் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கடைசி ஒரு நிமிஷத்தில் படத்தினுடைய போக்கையே மாற்றி வேற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய கிளைமேக்ஸ் அவருடைய படங்கள். உதாரணத்துக்கு முந்தானி முடிச்சு, அந்த முந்தான முடிச்ச படத்தில் பார்த்தீங்கன்னா, பரிமளம் கேரக்டர், அதாவது ஊர்வசி கேரக்டரு, பாக்யராஜ் சாருடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க. பாக்யராஜ் சார் வந்து தன் கணவன் வந்து தன்னை வந்து முழுமையாக ஏற்றுக்கலையோ அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கர்ப்பத்தடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க.
இதை வந்து தெரிஞ்சு பாக்யராஜ் சார் தெரிஞ்சுக்கிட்டு அது அது எங்கே போயிருக்கா என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த இடத்த நோக்கி போகும்போது பார்த்திங்கன்னா இடையில வந்து வில்லன் குறுக்கிட்டுருவான், ஃபைட் நடக்கும். அதுக்குள்ளே வந்து அங்கே வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் அந்த ஃபைட்லாம் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போவார். போனோன்னா பாக்யராஜ் சார் தேடி போவார். தேடி போனோன்னா பார்த்தோம்னா ஏங்க பரிமளங்கிற அவங்க அந்த பொண்ணு அந்த ரிசப்ஷன் பொண்ணு அந்த ஃபைலை பார்த்துட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு நீங்கள் போய் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிம்பாங்க. கருப்புத்தடை ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, கருப்புத்தடை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, போய் உள்ளே போய் பாருங்கள் அப்படிம்பாங்க. இது ஆடியன்ஸுக்கே பெரிய சாக்கு. ஐயா என்னாச்சு இப்படி பண்ணிட்டாங்களே, அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிருச்சு அப்படிங்கும்போது அப்படியே ஒரு அப்படியே கண் கலங்கி கதறி அழுதுட்டு உள்ளே போவார். உள்ளே போய் இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பரிமளம் இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லி ஃபீல் பண்ணி அழும்போது பக்கத்து பெட்லேருந்து டாக்டர் பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டு இவர் அழுகிறத பார்த்துட்டு பக்கத்தில் வருவார். இது யார் உங்கள் ஒய்ஃபாக இருங்க அப்பார். ஆமாம் சார் எங்கள் ஒய்ஃபை தான் சார் பண்ணுவாங்க. அதாவது வர்றவங்க எல்லாத்துக்கும் கருப்பத்தட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டா அப்புறம் இதுக்கு மரியாதை எல்லாம் போயிடும். பரிசோதனை பண்ணி பார்த்ததில் இந்த பொண்ணு இன்னும் கண்ணுகளிலும் கண்ணியே கழியிலும் தெரிஞ்சிச்சு. பரிசோதனை பண்ணி பார்த்ததில் இந்த பொண்ணு இன்னும் கண்ணிகளிலும் தெரிஞ்சது. அதனால் சும்மா மயக்க மருந்து கொடுத்து சும்மா தூங்க வச்சுருக்கோம். ஆஃப் அன் அவர் கழித்து மயக்கம் தெளிஞ்சிருவாங்க, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு டைலாக்கில் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் மாத்தினார் பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி உள்ளே போவார். பெருமளத்தை பார்க்க போவார், ஒய்ஃபை பார்க்க போவார். போனால் அப்படியே அந்த பொண்ணை பார்த்து அழுதுகிட்டே இருப்பார். பக்கத்து பெட்லேருந்து இது டாக்டர் கவனிப்பார். இவர் அழுகிறத பார்த்துட்டு பக்கத்தில் வந்து இது யார் உங்கள் ஒய்ஃபான்னு கேட்பார். ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லுவார். அதாவது வர இங்கே வர எல்லாத்துக்குமே கருப்பத்தட ஆப்ரேஷன் பண்ணிட்டா அப்புறம் இந்த இதுக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். பரிசோதனை பண்ணி பார்த்ததில் இந்த பொண்ணுக்கு இன்னும் கண்ணிகளிலும் தெரிஞ்சிச்சு. அதனால் ஒரு மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சுருக்கோம். ஆஃப் அன் அவரில் மயக்க தெளிஞ்சிருவாங்க, எந்திரிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற அந்த ஒரு டைலாக்கில் படத்தினுடைய கிளைமேக்ஸை மாற்றிருப்பார். இது ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு டைலாக்கில் ஒரு டாக்டர் கேரக்டர் மூலமாக படத்தினுடைய மொத்த அந்த போக்கையும் மாற்றிருப்பார். அதுதான் திரைக்கதனுடைய வெற்றி, அதுதான் பார்க்கிறார் சார். இப்போது கிளைமேக்ஸ் நான் சொன்னேன் முந்தாணி முடிச்சுன்னு. ஓப்பனிங் எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு ஒரு கை யோசி சொன்னேன், அந்த இலக்கில் சொன்னேன். உதாரண மௌன கீதங்களும் அப்படித்தான். அதுதான் அவருடைய வெற்றி. ஓப்பனிங் வந்து அது எவ்வளோ சுவாரஸ்யமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸ் அந்த படத்தோட ஒன்றதுக்கு வசதியாக இருக்கும். மௌன கீதங்கள் படத்தில் அதே மாதிரி தான். இரவு நேரத்தில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ் பஸ் வரும், நிறுத்துவார், கையில் பெட்டி விட்டு நிறுத்துவார். அப்புறம் பஸ் நிற்கும், இவர் பஸ்ஸில் ஏறி உள்ளே போய் உட்காருவார். சென்னை நோக்கி பஸ்ஸு போயிட்டுருக்கோம், உட்காந்துருப்பார். உட்காந்துட்டு அப்படியே ஒரு சீட்டில் போய் உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடலாம் அப்படிங்கிறதுக்காக எதிர்த்து மாத்திரை போட்டு பாட்டிலில் தண்ணி இருக்கும், தண்ணி எடுத்து அப்படி குடிக்கலான்னு போகும்போது மாத்திரை போடும்போது மாத்திரை வந்து தவறி கீழே விழுந்துடும். கீழே விழுந்து ஓடி அது அப்படியே உருண்டு ஓடி போய் அந்த பக்கத்து சீட்டினுடைய காலில் போய் விழுந்துடும். ஒரு அடரா சொல்லிட்டு போய் அந்த மாத்திரை எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தோம்னா புக்கு பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படி திரும்பும், திரும்பினா சரிதா கேரக்டரு. பார்த்தோன்னே இவருக்கு சாக்கு, அவங்களுக்கு சாக்கு. அதுதான் ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஏன் இந்த பொண்ணை பார்த்து இவர் சாக்காகணும், அந்த பொண்ணு இப்போ இவரை பார்த்து ஏன் சாக்காகணும் அப்படிங்கிறது. அப்படியே பார்த்தோம்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் கதை விரியும். இவங்களுடைய ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது தெரியும், ட்ராவல் ஆகும். அதுக்குள்ள அவங்களுக்குள்ள நடந்த குடும்ப பிரச்சனை ஆகுது. இதுதான் உத்தி, இதுதான் திரைக்கதை. ஒரு படத்தை எப்படி சுவாரஸ்யமாக சொல்லுவது, ஒரு கதையை எப்படி சுவாரஸ்யமாக சொல்லுவது அப்படிங்கிற வித்தை தெரிந்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர் கே பாக்யராஜ் சார் அவர்கள். அப்புறம் இன்னும் ஒரு செய்தி என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சென்னை மாதிரி இடங்களில் வந்து ஒரே நாளில் அந்த ஒரு நாளில் ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 4 தேட்டரு 5 தேட்டரு 7 தேட்டரு 10 தேட்டரு இப்படி ரிலீஸ் ஆகும். இந்த சிறு நகரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மேட்டூராக இருக்கட்டும், ஒரு தாராபுரமாக இருக்கட்டும், ஒரு ஒரு பெருந்துறையாக இருக்கட்டும், ஒரு அவிநாசியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு புதுக்கோட்டையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சிறு நகரங்களில் ஒரு தேட்டரில் ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே வந்து அங்கே மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அது இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டரில் படம் ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி சிறு நகரங்கள்லேயும் 2 தேட்டரில் ரிலீஸ் ஆன முதல் தமிழ் திரைப்படம் தாவணி கனவுகள். ஏன்னா முந்தானி முடிச்சு அப்படிங்கிற மிக பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் அவர் மேலே இருந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பினால் இந்த மாதிரி ஒரு ரிலீஸ் நடந்துச்சு. அது வந்து அதுதான் அவருடைய அதாவது பிஸ்னஸ், சினிமாவுடைய தமிழ் சினிமாவுடைய பிஸ்னஸை பெருசு பண்ணார்.
தமிழ் சினிமாவுடைய அதாவது சிறுநகரங்கள்லையும் ஒரு சுத்தாரம் அவனாசியில் ரெண்டு தேட்டர் ரிலீஸ் ஆகும், கோபியில் ரெண்டு தேட்டர் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றிக்கு சொந்தக்காரர் கே பாக்யராஜ் சார் அவர்கள், அவருடைய திரையுலக பயணம் இன்னும் சிறப்பாக தொடரணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சுற்று வாலிபன் நிகழ்ச்சியில் நாங்கள் அவரை நாங்கள் வணங்கி வாழ்த்துகிறோம். இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான ஒரு சினிமா ஆளுகையோடும் இன்னும் பல சுவையான செய்திகளோடும் மீண்டும் உலகம் சுற்று சினிமாவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். பால்கி.